சோமே, ரவி, கோபு, என்னப்பா அப்படி பாக்குற? பிள்ளைக்கு கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சிருக்கமே, அவனுக்கு என்ன குறன்னு கேக்குறியா? கூப்பிட்டதுக்கு ஒருத்தன் வந்தானா பாத்தியா? அப்பா, அவன் எனக்கு இது வாங்கி கொடு அது வாங்கி கொடுன்னு கேக்குறான். செக்ல கையெழுத்து போடு, அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுன்னு கேக்குறானுங்களே தவிர, ஒரு வேளை சாப்பிட்டியான்னு எவனாவது கேக்குறானா? சுருக்கமா சொன்னா, நான் ஒரு பணக்கார ஏழப்பா. சிவா, யாராவது வாங்கலண்டா? இன்னும் நாலு பேரும் ஒன்னா வரீங்க, சீட் ஆயிட்டு வரீங்களா? பசிக்குதுரா, எதா போய் கொண்டாங்க. சைக்கிள் கடைக்காரன் பொண்டாட்டி என்கிட்ட வாய் கொடுத்தா காத்த பிடிங்க விட்ட. எவண்டி அவன் பொம்பளைங்க குளிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவன். உள்ளூர்காரனா தெரியல, வெளியூர்காரனா தான் இருக்கும். பொம்பளை கலையறம் போல இருக்கடி. சரி சரி வா, அவன் கொஞ்சம் கலாட்டா பண்ணுவோம் வா. பண்ணிடு வா. யார் நீ? பார்த்தா தெரியல, ஆம்பளை. பொம்பளைங்க குளிக்கிற இடத்துக்கு ஏன் வந்த? தப்பா சொல்றீங்க, நான் வந்த இடத்துல அவங்க குளிக்கிறாங்க. இத பாருயா, பொம்பளைங்க குளிக்கிற படித்தர பக்கம் ஆம்பளைங்க வரக்கூடாதுங்கிறது இந்த கிராமத்து சட்டம். நமக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அதுக்கு இந்த பஞ்சாயத்துல என்ன தண்டனை தெரியுமா? சொல்லுங்க கேட்டுக்கலாம். ஒரு பொண்ணு குளிக்கிறத பார்த்தா அஞ்சு தோப்புக்கண்ண பொண்ணு. இப்ப நீ அஞ்சு பொண்ணுங்க குளிக்கிறத பாத்துருக்க, 25 தோப்புக்கண்ண எங்க முன்னாடி போடு. 25 என்னங்க, 30 போட்டுறேன். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்களும் துணியா ஊத்திட்டு குளிங்க, உங்களையும் ஒரு எட்டு பாத்துறேன். ஏயா, செய்யற தப்பிய செஞ்சுட்டு உனக்கு வாய் கொழுப்பு வேறயா? நீ ஏமா கோவப்படுற? நீ குளிக்கிறத நான் பாத்துட்டேன். இல்ல, அப்படியே குளிச்சாலும் ஒண்ணும் பாக்குற மாதிரி இல்லன்னு வச்சுக்க. ஊர் தெரியாத வந்துட்டா ஒரே அடியா அமுக்குறீங்களே. இத உனக்காக கேட்டுக்கிறேன், மன்னிச்சுக்க. வேடிக்கை பேசுறாருல அது பாவே. என்ன குருநாதா, இன்னுமா பஞ்சர் போட்டுக்கிறேன்? கண்டபடி டியூப்பை கிழிச்சு வச்சிருக்கானுங்க. எதுல போய் ஏத்துறானுங்களோ. சினேகிதா, என்ன தோழா, டிஃபன் ஆச்சா? ஏதோ அர்ஜென்டா உள்ள தள்ளனேன். ஏன் இப்படி டிஃபன் ஆர்டினரியா இருந்ததே? ஆர்டினரி அர்ஜென்ட், உன் தொழில் பாச ஒண்ணு விட்டு போகாத. அந்த பாவாடை என் சம்சாரத்தது, ஜாக்கிரத கிழிச்சிடாத. கீஞ்சா தச்சு என் சம்சாரத்துக்கு கொடுத்துறேன். தோழா, நம்ம ரெண்டு பேர் சினேகத்தை பத்தி இந்த காட்டு கோயிலு அம்மன் கோயிலு அங்க இங்க எல்லாம் ரொம்ப புறாமப்பட்டு பேசிக்கிறாங்களே. ஏன் நம்ம ரெண்டு பேர் சினேகத்துக்கு திருஷ்டி பரிகாரமா தான் நம்ம ரெண்டு பேரும் சம்சாரமும் குடுமி புடி சண்டை போட்டுக்கிறார்களே. இன்னைக்குதான் அமைதியா இருக்காளுங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவு. இத இஸ்திரி போட்டு வை. என்னது ரப்பர் நாத்த அடிக்குது? ரப்பர்ல செஞ்ச துணியா இருக்கும். என்னது கிழிச்சல காணா பஞ்சர் போட்டானா? யோ, இன்னாயாது வேலை பக்கம் ரெண்டு பேரும் வெட்டியா பேசிட்டு இருக்கீங்க. டேய், பம்படுத்துட்டு வா. அடி காத்த பாத்தியா, கூவம் கால்வாய் தெருவுக்கே கொண்டு வந்து. இதுல ஒரு விசேஷம் பாத்தியா, நம்ம சண்டைய யாருமே பாக்கல. தினம் பார்த்து தலிச்சு போயிருப்பானுங்க. அதுவும் சரிதான். கங்கா ஏன் மூணு
பேர்களை பாத்தியா, நதி பேர். இதுலயே போட்டு அலசிடலாம் போல இருக்கு. அழுக்கே போகாது. என்ன உப்பு கறிக்குது? துணி கஞ்சி போட்டேன். இங்க உப்பு கறிக்குது, தெரிச்சிருக்கும். அதுவும் சரிதான். கொஞ்சம் உள்ள போறீங்களா? அப்புறம் பாத்துக்கிறேன். காலையில இருந்து வயித்து கூட சாப்பிடாம எங்கடி போய் சுத்திட்டு வரேன்? இனி கழனில கூட வேலை இல்லையே. வழக்கம் போல குளத்தங்கரையில தான் பேசிட்டு இருந்தேன். கொஞ்சம் கம்பம் கூடாது குடிச்சிட்டு போமா? அம்மா, எனக்கு பசிக்கலமா, நான் பாரதி வீட்டுக்கு போயிட்டு வரேமா. யாரு மேனேஜர் சாரா? சார் நீங்க சார் இங்க வரணும். பெரியவங்க, நானே வரேன். நான் பெரியவங்களுக்கு எல்லாம் ரொம்ப மரியாதை கொடுக்கும் சார். வாங்க தம்பி. முதன் முதலா ஆபீஸ் பக்கம் வரீங்க இல்லையா தம்பி? ஆமாங்க. நான் வழியே தெரியாம கடைசியில பஸ்ஸ புடிச்சு மாடிக்கு வரனா பாருங்களேன். ஏன்னா அது மாடி பஸ். வேடிக்கைலாம் இருக்கட்டும் தம்பி, ஆபீஸ் பொறுப்பெல்லாம் நீங்க ஏத்துக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. யாரு நானா? நல்ல ஆளை பாத்தீங்க போங்க. 46 கம்பல 45 மூடிட்டு அந்த ஒரு கம்பெனி எப்படி இருக்கும் தெரியுமா? வாரத்துல 5 நாள் லீவ் விட்டுருவேன், 2 நாள் தான் வேலை நடக்கும். நம்மள மாதிரி ஆளுங்களை நல்லா சுறுசுறுப்பான வேலை சொல்லுங்க சார். நான் குடும்பத்தோட திருச்சியில போய் செட்டில் ஆயிடலான் இருக்கேன். அதனால கம்பெனி பொறுப்புல இருந்து ஓய்வு எடுத்துக்கிறேன். ஏன் சார், இத்தனை வருஷமா நீங்க இருந்துட்டு இப்ப திடீர்னு விட்டு போனா நான் என்ன சார் பண்ணுவேன்? நான் குழந்தை மாதிரி சார். எனக்கும் அழுத்து போச்சு. நான் எவ்வளவோ எடுத்து சொல்லி நீங்க நிர்வாகத்துல அக்கறை காட்டதா தெரியல. எனக்கும் வயசாச்சு, நானும் என் குடும்பத்தோட போய் செட்டில் ஆக வேணாமா? என்ன சார் குடும்பத்தை பத்தி எல்லாம் சொல்லி மனசை தொட்டுட்டீங்க? ஏய் உலக மாதிரி நின்றுட்டே இருக்கிறியே, இவர் வேலையெல்லாம் நீ கத்து வச்சிருக்கல. தெரியும் சார், பெரியவர் கரையின அடக்கமா இருக்கேன். என்ன பைத்தியக்காரியா நீயோ சார்? இந்த ஆளுக்கு எல்லா வேலையும் தெரியுமா? நாளை நீயே கவனிச்சுக்க. ஓகே சார். தம்பி, அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து, நீங்களே நேரடியா பாத்துக்கிறது நல்லது. கரெக்ட் கரெக்ட் சார். யோ, அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து, அதனால நீயே நேரடியா பாத்துக்கற. சொல்லிட்டா சார்? சொத்து சம்பந்தப்பட்ட எல்லா விவரங்கள், பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. எந்த சந்தேகம் வந்தாலும் இத நீங்க பாத்துக்கலாம். சரி சரி. யோ, சொத்து சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கா? உனக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் இதுல பாத்துக்கணுமே தவிர என்கிட்ட கேட்கவே கூடாது. சரிங்களா? இதையும் சொல்லிட்டேன் சார். 40 வருஷமா உங்க அப்பா காலத்துல இருந்து இந்த குடும்பத்தோட நான் பழகிட்டேன். எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்க நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். எனக்கு விட கொடுங்க. என்ன சார், 40 வருஷமா எங்க வீட்டுல நீங்க வேலை பாத்துறீங்க, எங்களை பிரிஞ்சு உங்களால இருக்க முடியுமா சார்? நான் ஒண்ணா சொல்றேன், நீங்க போன கையோட இங்க திரும்பி வந்துட போறீங்க. யோ சார், 40 வருஷமா எங்க சர்வீஸ் பண்ணிருக்காரு, நீ ஒரு 4 மாசமா இருக்க பாரு. புரியுது உனக்கு ரொம்ப திமிருதாயா? இத பாருமா, நேத்து நீ நம்மள கலாட்டா பண்ண, அதுக்கு பதில் இன்னைக்கு நான் உனக்கு கலாட்டா பண்ணேன். நமக்கு சீரியஸ் எல்லாம் ஒண்ணும் பண்ண தெரியாது. நம்ம பேரை கப்பன் பாக்குறேன், கண்டுக்கவே மாட்டேறேன். என் பேர் பாபு, உன் பேருனா? அடுத்த கலாட்டால தெரிஞ்சுக்கிறேன். உன் பேர் என்னம்மா? அருணா. நீ வர்ணிச்சதுல தப்பே இல்ல பிரியா. உன் தங்க அருணா அட்டகாசமா இருக்கா. ஆமா, இங்கிலீஷ் எல்லாம் பேசுவியா? பேசுவேனா? பிச்சு உதறிடுவ. பரதநாட்டியத்துல இருந்து பிரேக் டான்ஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடுவ. நீங்க வேணும்னா பாருங்க, இவ ரொம்ப நல்லா பழகுவா. இன்னும் 2 நாள்ல நம்ம முதலாளி பாபுவ இவ தன் பின்னாடியே சுத்த வைப்பா. வெரி குட். இப்ப நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, நம்ம முதலாளி பாபு உடனடியா அருணாவை சந்திக்கவும் கூடாது, பாத்திரவும் கூடாது. ஏன் அப்படி சொல்றீங்க? நம்ம எஸ்டேட்டுக்கு போயிட்டு வரப்ப ஒரு அதிசயத்தை பார்த்தேன். உடனே பளிச்சுன்னு ஒரு ஐடியா தோணுச்சு. நம்ம அருணா வச்சு இந்த பங்களா, 46 கம்பெனியோட வருமானம், அத்தனை நம்ம கைக்கு கிடைக்கும்படியா செய்ய போறேன். அப்படி என்ன அதிசயத்தை பாத்தீங்க? என்கிட்ட என்ன கொஞ்சம் சொல்லுங்களா? அவசரப்படாத, உங்ககிட்ட சொல்லாமலா காரியம் நடக்க போகுது. இந்தப்பா வேலு, என் வட்டி பணம் 196.80 ரூபா எப்ப குடிக்கிறேன்? ஏய், அந்த செயின் எடு. தங்க செயினா? சைக்கிள் செயின். அடா பாவி, என் பணத்தை எப்ப குடுக்க போது? ஏய், அந்த சுத்தியல் எடு. என்னப்பா இது, வட்டி பணத்தை கேட்டா ஆயுதங்கள் எடுக்க சொல்றேன்? இது ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்லைன்னு இவ்வளவு பெரிய ஆயிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க. வீடு ரிப்பேரு. எப்ப முடியும் ரிப்பேரா? இல்ல, என் வட்டி பணத்தை எப்ப குடுக்க முடியும்னு? செவ்வாய்க்கிழமை வாங்க. அது என்ன செவ்வாய்க்கிழமை? அன்னைக்குதான் கடை லீவு, அன்னைக்குதான் நான் இருக்க மாட்டேன். அட பாவி,
அண்ணன் வெளியே போயிருக்கார். கண்டுபிடிச்சிட்டியா கெட்டிக்கார செட்டியார்? ஆமா, என் வட்டி பணத்தை எப்ப குடுக்க போறேன்? அது 1ஆம் தேதி செலவு துட்டு எல்லாம் கலெக்ஷன் பண்ணிட்டு 2ஆம் தேதி காலையில கொடுத்துறேன். அட பாவி, இன்னைக்கு தாண்டா 2ஆம் தேதி. அப்ப அடுத்த 2 கொடுத்துறேன். இந்த மாதிரி ரவுடி பிள்ளைக்கு வட்டிக்கு பணத்தை குடுத்துட்டு பெரிய அவசியா போச்சு. பொண்டாட்டிக்கு எவ்வளவு சொல்லப்படாதா? இப்ப நான் என்ன பணம் புட்டி நான் சொன்னி? செட்டியார் கை புண்ணாரத்துக்கு இன்னும் 3 மாசம் ஆகும். இந்த கடப்பக்கம் வரவே மாட்டாரு. ஐயா ஜாலி, கை ஒட்டிக்கிச்சு, கஞ்சி போட்டு தப்பா போச்சு. சார், உங்களை ஒண்ணு கேட்கலாம் இருக்கேன். இந்த கேக்கலாமா? ஏற்கனவே சாப்பிட்டேன் சார். அதான் கேட்டேன், நீ சாப்பிட்ட மிச்சம்னா நமக்கு இப்ப சொல்லு. அது இல்ல சார், உங்களை நல்லா கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு லேடி செக்ரட்டரி போடலாம் இருக்கேன் சார். நல்ல ஃபேமிலி கேர்ள் சார், அழகா இருப்பா சார், நீங்க எது சொன்னாலும் கேட்பா சார். பாய் மனுஷா, உனக்கு எவ்வளவு நல்ல மேனேஜர் போஸ்ட் போட்டு கொடுத்துருக்கேன், நீ அதை விட்டு வேற வேலை கவனிக்கிறியா? இல்ல சார், எம்பி எல்லாம் படிச்சிருக்கா சார். எந்த ஏவும் வேணாம், நமக்கு தேவையானதெல்லாம் 2 ஒண்ணு, என்னை யாரும் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. 2வது, 46 கம்பெனி ஒரே நேரத்தில் திவால் ஆயிடுச்சுன்னு வந்து சொல்லாத, என்னால் தாங்கிக்க முடியாது. அப்படியே ஆனாலும் ஒன்று ஒன்று ஆனவொன்னே வந்து தகவல் சொல்லிடு, அதுதான் உனக்கு நல்லது எனக்கு நல்லது. என்ன சார், இப்போ நான் கேக் சாப்பிடணும், வயிற்று வலிக்கும், அப்படி நகர்றியா? போயிடுறேன் சார். வீலுக்கு பக்கத்துல ஒரு காலு, யார் நீங்க, என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்னு நான் அப்புறம் சொல்றேன். ஏங்க, அந்த ஆள் தான் பணம் கொடுத்துறன்றார்ல, அப்புறமா ஏங்க அந்த பொண்ணு தகரா பண்ணு? அந்த பொண்ணுக்கு பணக்காரங்களாலே பிடிக்காது. ஏங்க, பணக்காரங்களுக்கு இருதயமே இல்லையா? அவங்க அப்பா குடிசையில படுத்திருக்கும் போது அவங்க அப்பாவை குடிசையோட வச்சு எரிச்சிட்டாராம் ஒரு முராசுதார். அதனால அன்னையில இருந்து பணக்காரங்களாலே பிடிக்காது. எனக்கு தெரியாம என்ன பஞ்சாயத்துங்க? நவரு நவரு, சுமாரு சுமாரு, என்ன கலாட்டாங்க? சாரும் ஆட்டுக்குட்டி அடிச்சிட்டாரா? தப்பு ஓம் பேரலதான், ஆட்டுக்குட்டி நீ கட்டி வச்சிருக்கணும். இது இப்படிதான் சார் சும்மா கூலிக்கினா இருக்கும். நீ நம்மள கவனிச்சுட்டு வண்டியாரு. நீ உனக்கு ஏன் அந்த எச்ச புத்தி? உனக்கு சாராயத்து காசு கிடைச்சா போதும். கம்ல இருப்பேன், நீ நம்மள கவனி சார். போயா மேனேஜர், உங்களெல்லாம் எதுக்கு அர்ஜென்டா கூப்பிட்டுனா? நான் கொஞ்ச நாளைக்கு வெளிநாட்டுக்கு போலான் இருக்கேன். அமெரிக்காவுக்கா சார்? யோ, நான் ஆப்பிரிக்கா கூட போவேன். நீ யாரையும் அதை கேட்கறதுக்கு? நான் திரும்பி வர வரைக்கும் எல்லா பொறுப்பையும் ஒழுங்கா கவனிச்சுக்கிறேன். சரி சார், ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்தீங்கன்னா? யோ, நான் தான் வெளிநாடு போறேன்னு சொல்றேன்ல, பட்டாணி ஓட்டர்கள் கேட்கிறேன். அது இல்ல சார், நீங்க இல்லாதப்போ உங்க சார்பில் நான் எந்த முடிவு எடுக்கலாம்னு ஒரு வக்கீல் மூலமா எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும் சார். யோ, என்னை பத்தி உனக்கு தெரியல, நீ என்ன டைப் பண்ணுமோ டைப் பண்ணி மறக்காம அம்புக்குறி மட்டும் போட்டுரு, அந்த இடத்துல கையெழுத்து போட்டு போறேன். யார் பண்ணி? நம்ம கம்பெனியில் ஆடிட்டிங் பாக்குறேன். ஆடிட்டரா? யோ, பார்த்தா அடியாள் மாதிரி இருக்கான். நீ யாருப்பா? நம்ம கம்பெனியில் பேங்க் வேலையை பாக்குறேன். பாக்ஸர் மாதிரி இருக்கான். முதல்ல இவனை பனியனை மாத்த சொல்லு, இவனை தலையை வர சொல். சரி சார். நீ குழையறத நிறுத்து, நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்க. நான் வெளிநாடு போகும்போது வழி அனுப்பிடுவா, அப்படி இப்படின்னு காசை கறியாக்க வேணாம். குறிப்பா நான் வெளிநாடு போகும்போது யாரும் வராதிங்க, நான் எளிமையான முறையில் போறேன். இங்கதான் இங்கதான் நிறுத்து நிறுத்து. சார், நான் அப்பவே சொன்னேன் ஏர்போர்ட் அந்த பக்கம்னு. இல்லையா, நான் இங்கதான் இறங்கணும். அப்ப ஏர்போர்ட்டுக்கு? அமெரிக்காவில் இருக்கிற என் ஃப்ரெண்டு ஆவக்காய் ஊருக்காவும் அவரக்காய் விதையும் வாங்கிட்டு சொன்னான். அதை இந்த ஊரில் வாங்கிக்கிறேன், நான் இப்படி நடந்தே போயிடுறேன். நீ கிளம்பு. ஏ, நான் முதல்ல, நீ முதல்ல ஏறி அண்ணா. இந்தாம்மா கொஞ்சம் வரையா? அப்படி என்னையா கூப்பிட்டீங்க? ஒன்றும் இல்லைம்மா, இந்த அழகாக இருக்குது அந்த பாப்பா, வாங்க. என்னையா? கொஞ்சம் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்குறீங்களா? ஆமா. என்ன இந்த கிராமத்தையே குட்டி போட்டு போன மாதிரி சுத்தி சுத்தி வர? தற்கொலை பண்ணிக்கலான்னு கிணறா தேடுறேன். இந்த ஊர்ல எல்லாம் குழாவா இருக்கு. ஏயா, ஏன் தற்கொலை பண்ணிக்கிற? ஒரு பொழுதுபோக்குதான், கம்முன்னு இருமா, கஷ்டம்தான். யோ,
எந்த கஷ்டம் வந்தாலும் சமாளிக்கணும். எதிர் வீட்டில் பொண்ணையா? நீச்சலே தெரியாது, இதுல எங்க இருந்து எதிர்? ஆமா, உனக்கு எந்த ஊரு? சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, நான் ஒரு அனாதை, நம்மள அக்கா தான் வளர்த்தது. நம்ம ஊர்ல எதுவும் பொழப்பு இல்லையா, அதான் இங்க வந்திருக்கேன். கொஞ்சம் படிச்சிருக்கேன். இதான் நம்ம பயோடேட்டா. பயோடேட்டானா புரியும்ல? புரியாம என்ன, நீ இப்ப பேசுறது ஹிந்தி தானே? தெலுங்கு. தெலுங்குலயா? ஆமா, உனக்கு இப்ப இந்த ஊர்ல ஒரு வேலை கிடைச்சதுன்னு வச்சுக்க. எங்க தங்குவ? உன் கூட படுத்துக்கிறேன். யோ, உங்க வீட்லயே தங்கிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி வீடு இருக்கு, அங்க உன்னை தங்க வைக்கிறேன். பா. நமக்கும் பாட்டிங்களுக்கும் தான் ஒர்க் அவுட் ஆகுது, இதுங்களுக்கு அது தேவை. ஆயா ஆயா, இவர் வெளியூரு, இவருக்கு ஒரு பொழப்பு கிடைக்கிற வரைக்கும் உங்க வீட்டு திண்ணையிலேயே தங்கிக்கிட்டுமே. நீ சொல்லிட்டல, தாராளமா தங்கட்டுமா. இவர் இங்க வா, வாண்டா. ஏனையா? ஏமா, அங்க என்னமோ காட்டுறீங்க, திண்ணைய காட்டுறேன். யோ, அவங்கவுங்க ஒரு திண்ணை கூட கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. என்ன நீ? என்னது, ஒரு வராண்டா பெட்ரூம் கூட இல்லையே? இது கிராமையா, இங்க எல்லாமே வெட்ட வெளிதான். பாத்ரூம் கூடவா? ஆமா. ரொம்ப அசிங்கமான ஆளா இருக்கீங்கம்மா.